சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். இது ஃபேமிலிக்கு முக்கியம், இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு முக்கியம், அசோசியேஷன்ஸுக்கு முக்கியம், கட்சிகளுக்கு முக்கியம், நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் முக்கியம். அவ்வப்போது மனம் திறந்து நேரில் பேசுங்க. யாரோ நடக்கலாம், வாங்க உட்காருங்க. இப்பதான் நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பேசலாம், வாங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் காஃபி சாப்பிட்டு உட்காந்து பேசலாம். பேசுங்க, பேசுங்க, நல்லது. பேசுங்க, பேசுற வரைக்கும் பேசுங்க. உங்களை பத்தி மத்தவங்க பேசாதபடி பேசுங்க. நல்லது, பேசுறது சார். மனம் திறந்து பேசாம எப்படி சார் பிரச்சனையை தீர்க்க முடியும்? இன்னொன்னு, சில விஷயத்தை நாமளும் அசியூம் பண்ணிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட பேசுறது பெட்டர். சும்மா மனசுக்குள்ளே நினைச்சு நாமளே திட்டிக்கிட்டே இருக்கிறத விட நேரம் வாய் திறந்து பேசுறது எவ்வளவு பெட்டர். ஒரு சம்பவம் நீங்க அதிகமா பத்திரிகையிலயோ மற்ற இடத்துல படிச்சிருக்க முடியாது, ஏன்னா இதனுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். மகாலிங்க சார், அருட்செல்வர் மகாலிங்கத்தோட மாப்பிள்ள கிருஷ்ணராஜ வானவராயர், கோயம்புத்தூர் பாரதிய வித்யா அவனுடைய தலைவர், அவரு நானும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப ஒரு இன்சிடென்ட் சொன்னார். சி சுப்பிரமணியம் காமராஜருடைய அமைச்சரவையில அமைச்சரா இருந்தவர், சிஎஸ் படிச்சவர், வெல் எஜுகேட்டட் சிஎஸ் காமராஜர், அளவா படிச்சவர், ஆனா மிகப்பெரிய அறிவாளி காமராஜர். இவர் ஒரு கேள்வி கேட்கிறார், எதுக்குன்னா பர்சனாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக கிருஷ்ணராஜ வானவராய் சிஎஸ் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க ரொம்ப படிச்சவரு, வெளிநாட்டு கல்வி எல்லாம் நல்ல கற்றவரு, காமராஜரிடத்துல பணிபுரிகிற போது, காமராஜர் கிட்ட பணிபுரிகிற போது ரொம்ப எச்சரிக்கையா வார்த்தை கேட்கிறார், உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் எதுவும் டெவலப் ஆகலையா சார்? நம்மள விட படிக்காதவங்க வேலைக்கு போனா நமக்கு காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆயிடும்ல சார். இது இயல்பு தானே. நம்மளோட வயசுல சின்னதா நமக்கு மேல ஒரு ஆபீசரா உட்கார்ந்து வேலை செத்தே போடுவோம். இன்னோட வயசு என்னோட கம்பி வேணும் அப்படி இருக்கிறது. முதல்ல பிறர் புகழ ஒத்துக்கிறதுக்கே ஒரு பண்பாடு வேணும். பிறர் புகழ ஒத்துக்கிறது தான் பண்பாட்டினுடைய உச்ச நிலை. வயசெல்லாம் முக்கியமே கிடையாது. உங்களை பெரியவங்க தான் பெரியவங்க தான், இல்லைன்னா கெட்டு போச்சு. இவர் கேட்கிறார், நீங்க காமராஜர் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் எதுவும் டெவலப் ஆகுது. சிஎஸ் சொன்னாரா, ஒரு சம்பவம் சொல்றேன், நீ முடிவு பண்ணு. திடீர்னு ஒரு நாள் என்ன கூப்பிட்டு விட்டார் காமராஜர். உட்காரு, இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு தண்ணி என்ன ஆச்சுங்கிறேன், பரம்பிக்குளம் ஆழியாறு தண்ணி என்ன ஆச்சுங்கிறேன் அப்படின்னு சிஎஸ் சொன்னாரா. பேசுறாங்க, பேசுறாங்க. யாரு பேசுறாங்க? அவங்க பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியரும் நம்ம பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியரும் பேசுறாங்க. ஐயோ, நீங்க பேச மாட்டீங்களோ? இன்ஜினியர் இன்ஜினியர் தான் பேசணுமோ? நீங்க பேச மாட்டீங்களோ அப்படின்னு. இல்ல, புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு, பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியர்ஸ் பேசி, அப்புறமா நம்ம சீஃப் செக்ரட்டரி பேசி, அப்புறம் நாங்க பிடபிள்யூடி மினிஸ்டர்ஸ் பேசி, அப்புறம் நீங்க சீஃப் மினிஸ்டர் எல்லாம் பேசிட்டா உடன்பாடு கையெழு. இது எப்ப ஆவறதுங்கிறேன், இது எப்ப ஆவறதுங்கிறேன். ஆபீசரை விட்டு பேசி பேசுனா 58 வயசு வரைக்கும் பேசுவான். அவனுக்கு என்ன சப்பளம் கொடுக்க போறாங்க? அவட்டுக்கு பேசுவான் 58 வயசு வரைக்கும். நமக்கு அப்படியா? 5 வருஷம் ஆனா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். நாமளே பேசினா என்ன அப்படின்ட்டு, போடு போடு போன போடு, அப்பெல்லாம் ட்ரங்க் புக்கிங் தான், போடு போடு போன போடு, நம்புதிரி பாடுக்கு போடு, இஎம்எஸ் நம்புதிரி பாடாங்க, போடு போடு போன போடு சார். உடனே செக்ரட்டரி போன் போட்டு ட்ரங்க் புக்கிங் பண்ணி அவருக்கு கேரளா சீஃப் மினிஸ்டர் கால் கொடுக்குறாரு. அந்த போனை எடுத்துட்டு காமராஜ் லெப்ட் அண்ட் ரைட் ஸ்ட்ரைட்டா, ஆமா இதுக்குதான் நீ நானும் ஜெயில அண்ணாந்து வாங்க பார்த்து படுத்துக்கிட்ட. பாலாறும் தேனாரும் பாயும்னா ஒரிஜினல் ஆறே பாய விட மாட்டேங்கிற, தண்ணி கொடுக்க மாட்டியாமே நீ கொடுக்க மாட்டேன். எங்கிட்ட எவ்வளவு வேணாலும் சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம், ஆனா ஒன்னே ஒண்ணு, எதுக்கு திட்டுறோம்னு சொல்லிட்டு திட்டுறோம். சும்மா நேரம் ஆரம்பிச்சா நான் என்ன பண்ண முடியும்? என்ன விஷயம்னு சொல்லுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். உடனே காமராஜ், இல்ல தண்ணி கொடுக்க மாட்டேன்டியாமே எனக்கு, தண்ணி கொடுக்க மாட்டேன், நீ தண்ணி கொடுத்தாட்டினுடைய நொபிலிட்டி டக்குனு ஒரு வார்த்தை சொன்னாரா, நீ வேற கட்சி, நான் வேற கட்சி, ஆனாலும் நீயும் தேசபக்தன், நானும் தேசபக்தன், நான் ஒன்ன நம்புறேன், நான் ஒன்ன நம்புறேன், எனக்கு நீ நியாயம் தருவேன்னு நான் நம்புறேன். உன்னால எவ்வளவு தண்ணி கொடுக்க முடியுமோ அதை ஒரு டிராப்ட் போட்டு அனுப்பு, நான் படிக்காம கையெழுத்து போடுறேன். உன்னால என்ன கொடுக்க முடியுமோ தண்ணி ஒரு டிராப்ட் போட்டு அனுப்பு, நான் படிக்காம கையெழுத்து போடுறேன். நான் உன்னை நம்புறேன், நீ என்ன நம்புற, அனுப்புறியா? நம்புதிரி பாட்டு சொன்னாரா, நான் கையெழுத்து போட்டே அனுப்பிடுறேன், இன்னொரு கையெழுத்து நீங்க அங்கேயிருந்து போடுங்க, நான் கையெழுத்து போட்டே அனுப்பிடுறேன் அப்படின்னு. இது முடிஞ்சது, அங்கேருந்து டிராப்ட் வந்தது. வந்த உடனே அன்னைக்கு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி காமராஜர் சிஎஸ் கூப்பிட்டு விட்டாரா, வா கூப்பிட்டு விட்டுட்டு உக்க அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் போன்ல அன்னைக்கு?
படிக்காம கையெழுத்து போடுறேன்னு சொன்னல இப்ப பாத்துக்க அப்படின்னு நேரா கடைசி பக்கத்தை திருப்பி வேகமா கையெழுத்து போட்டு நான் நம்புதிரி பாட்டை நம்புறேன் சார். வெவ்வேறு கட்சி, ஆனா இந்த தேசம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது சார். இன்னைக்கு ஒரே கட்சி இருக்கிறா, எவருக்குமே இருக்க மாட்டேங்குது சார். வெவ்வேறு கட்சி, இந்த தேசம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. அப்ப மற்றவர்களோடு நம்ம மனம் திறந்து பேசுற போது செய்யற சாதனைய பேசாம இருந்தா எப்படி செய்ய முடியும்? எவ்வளவு அழகா உறவுகளை பேணுவது.